வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 9-43 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என் ஓர் மிகை முழுக்கள் எனில் இன்டகரல் 0 இன்ஃபினிட்டி இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு என் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் என நிறுவுக. இதில் இருக்கக்கூடிய என்ன்றது ஒரு மிக எண். அப்புறம் நம்ம என்ன இது பண்ணும், இதனுடைய தொகையீட்டு மதிப்பு என் ஃபேக்டோரியல்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா. ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 இன்ஃபினிட்டி இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு எக்ஸின் அடுக்கு என்னு இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எக்ஸுக்கு அடுக்கு என் இருக்கா, அதனால் இந்த இடத்துல ஐ என்னு நம்ம எடுத்துக்கலாம். எண்க நம்மளாக தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பகுதி தொகையிடலுக்கான பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ பாருங்கள் ஃபார்முலா அந்த இடத்துல எழுதிட்டா, இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் விடியு. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறது. இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுக்கு இதில் எதை நம்ம யூவாய் எடுக்கணும் அப்படின்னு அங்கே பாருங்கள். இங்கே எக்ஸ்போனன்ஷியல் வடிவம் அடுக்குக்குரிய வடிவம் இருக்குது, இங்கே இயற்கணித கோவை இருக்குது. அப்போ இயற்கணித கோவையை தான் நம்ம யூவாய் எடுக்கணும். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு என், மிச்சம் இருக்க எல்லாமே டிவி. டிவி ஈக்குவல் டு மிச்சம் என்னென்ன இருக்குது, இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. சரியா, முதல்ல இது என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போ டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை என்ன செய்யணும், வகையிறோம். அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்கில் என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும். சரியா, என்ன செஞ்சிட்டோம், வகையிட்டோம். இப்போது இதை தொகையிடணும், இன்டகிரேட் பண்ணணும். டிவியை தொகையிட்டோம்னா வி, இன் அடுக்கு எக்ஸை தொகையிட்டா இன் அடுக்கு எக்ஸா, எக்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸு. சரியா, மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன, மைனஸ் 1 ஈக்குவல் டு இன் அடுக்கு, இந்த மைனஸ் முன்னால் கொண்டு வந்துருமா, மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு. சரியா, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு போக போகிறோம். பாருங்கள் இந்த வடிவத்தில் இருக்கா, யூடிவி ஈக்குவல் டு ஐஎன் ஈக்குவல் டு யூவி. யூவோட மதிப்பு என்ன பாருங்கள், எக்ஸின் அடுக்கு என். வியோட மதிப்பு என்ன பாருங்கள், மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். இங்கே வந்து இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் என்ன செய்யணும், இந்த தொகையீட்டு மதிப்பை இந்த இடத்துல இது பண்ணணும். 0 இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டகரல் 0 இன்ஃபினிட்டி வி. வியோட மதிப்பு என்ன, மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்ட்டு டியூ. டியூவோட மதிப்பு வேணும், இங்கே வாங்க இந்த இடத்துக்கு வாங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கலாமா. டியு ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் 1 இந்த டிஎக்ஸ். இங்கே வந்து என்ன மாறும், பெருக்கலாம் மாறும். அப்போ பாருங்கள் இந்த டியு இருக்கா ஃபார்முலாவில், இந்த டியூக்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாம், என் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், ஈக்குவல் டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை பிரதியிட போகிறோம். என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்க இடத்துக்கு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த மைனஸை முதல்ல எடுத்து எழுதுறோம், மைனஸ் கூட வெளியே எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் ப்ளஸ் இன்னும் மைனஸ் மைனஸ் வெளியே எடுத்து வச்சாச்சு, எக்ஸ் இருக்க இடத்துக்கு இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி அடுக்கு என்ன, அதுக்கடுத்தது இன் அடுக்கு மைனஸ் எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி. என்ன செஞ்சிட்டோம், இந்த மைனஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்பர் லிமிட்டை பிரதியிட்டோம், மைனஸ் லோயர் லிமிட் பிரதி இல்லாமல் 0 அடுக்கு என்ன இன் அடுக்கு மைனஸ் 0. இப்போ இங்கே வாங்க, மைனஸை மைனஸை பெருனா ப்ளஸ்ஸு, இந்த என் வந்து என்னென்னா வெளியே எடுத்து வச்சிடலாம். என் இன்டகரல் 0 இன்ஃபினிட்டி இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், இன் அடுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா அதோட மதிப்பு 0. இன் அடுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டினா அதோட மதிப்பு 0. அப்போ இங்கே 0 ஜீரோவும் இன்ஃபினிட்டி அடுக்கு என்னையும் பேருக்குன்னா 0 மைனஸ் 0 அடுக்கு என்ன 0 தான், 0 இன் அடுக்கு மைனஸ் 0 பேருக்குன்னா 0 தான், முடிஞ்சுது. ப்ளஸ் இந்த இடத்துல என் பாருங்கள், ஒரு சின்ன இது எழுத போகிறேன், எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இங்கே வந்து இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு எக்ஸின் அடுக்கு என் இன்டு எக்ஸின் அடுக்கு என் இருந்ததுனால இங்கே ஐஎன்னு எழுதணும். இங்கே என்ன இருக்குது, அதே இருக்குது பாருங்கள், மதிப்பு 0 இன்ஃபினிட்டி இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் 1 என் இருந்துச்சுன்னா இங்கே ஐஎன்னு. இங்கே என் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா எப்படி எழுத போகிறோம், ஐ என் மைனஸ் 1. சரியா, இப்போது இது ஃபுல்லாக 0 ஆயிரும், இதை விட்டுருங்க. நமக்கு மிச்சம் என்ன மட்டும் வரும், என் ஐ
என் மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள் ஒரு சின்ன இது பாருங்கள், என்ன அப்படின்னா ஐ இருந்துச்சுன்னா, அதாவது இது எதோட மதிப்பு, ஐ என்னோட மதிப்பு, ஐ என் இருந்துச்சுன்னா என் இன்ட்டு ஐ என் மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள் இந்த எண்ணை நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ இது எப்படி வரும்போ, இந்த என் மைனஸ் ஒன், இந்த எண்ணை முதல்ல எழுதிடுங்க, என் மைனஸ் ஒன்று வந்துருமா, என் மைனஸ் ஒன்று ஐ, இதில் என்ன ஆகும், ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சா என் மைனஸ் இரண்டு. சொன்னது புரிஞ்சதா பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, ஐ என், ஐ என்னு இருந்துச்சுன்னா என்னு ஐ என் மைனஸ் ஒன், அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா, இந்த இடத்துல ஐ ஐந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலான்னா, இந்த அஞ்சை முன்னால் போட்டுக்கிட்டு ஐ அப்படியே வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஒன்றை கழித்து நாலுன்னு எழுதலாம். இதை திரும்ப எப்படி எழுதலான்னா, ஐ நான்குன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலான்னா, இந்த நான்கு முதல்ல போட்டுக்கிட்டு ஐயி நாலுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி எழுதலாம். திரும்ப ஐ த்ரீனா அதை எப்படி எழுதலாம், மூணை முதல்ல எழுதிக்கிட்டு ஐயி இந்த மூணுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், ஐ என் என்ன முன்னால் போட்டோம், என்னிலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த என் அப்படியே வந்துருச்சு, என்ன செய்ய போகிறோம், இந்த என் மைனஸ் ஒன்றை முன்னால் போட்டு இங்கே ஒன்றை மைனஸ் பண்ணிட்டோம், ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை முன்னால் கொண்டு வந்துருமா, என் மைனஸ் இரண்டு ஐ, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம், என் மைனஸ் இரண்டு என்ன இருக்குது, என் மைனஸ் ரெண்டு ஒன்றை மைனஸ் பண்ணோம், அப்போ மைனஸ் மூணு, இந்த இடத்துல மைனஸ் மூணு. இது வந்து எது வரைக்கும் போய்கிட்டு இருக்கும் பாருங்கள், ஈக்குவல் டு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ, அதுக்கடுத்து என்ன வரும், என் மைனஸ் த்ரீ, இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் எதில் முடியும்னா ஒன் இன்ட்டு ஐ ஒன் மைனஸ் ஒன்று, ஒன் மைனஸ் ஒன் இப்படி போய் முடியும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு என்னில் ஆரம்பித்து என்ன செஞ்சுருக்கோம், ஒன்று வரைக்கும் நம்ம கொண்டு போய் முடிச்சுருக்கோம். இப்படி இது பண்ண என்னது, என் ஃபேக்டோரியல், அதாவது ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒன்றுனா என்னது, ஐந்து ஃபேக்டோரியல். இங்கே என்ன செஞ்சோம், எண்ணில் ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் போயிட்டோம், அஞ்சில் ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் போனால் ஐந்து ஃபேக்டோரியல், பத்தில் ஆரம்பித்து இறங்கு வரிசையில் ஒன்று வரைக்கும் போனோம்னா பத்து ஃபேக்டோரியல். இங்கே எண்ணில் ஆரம்பித்து எது வரைக்கும் போயிருக்கோம், ஒன்று வரைக்கும் போயிருக்கோம், அப்போ இது வந்து என் ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியல் ஐ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. இப்போ இந்த இடத்துல எதோட மதிப்பு கண்டுபிடிச்சி பிரதின்னு, நம்ம ஐ ஜீரோவோட மதிப்பை கண்டுபிடிச்சி பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. பாருங்கள் இந்த இடத்துல சைடில் ஐஎன் நம்ம கணக்கில் எடுத்துருக்கலாம், முதல்ல என்ன எடுத்துருக்கோம், இன்டகரல் ஜீரோவிலிருந்து இன்ஃபினிட்டி இஇன் அடுக்கு மைனஸ் எக்ஸு எக்ஸின் அடுக்கு என் இன்டு டிஎக்ஸ். இது வந்து என்னது, ஐஎன் நமக்கு என்ன வேணும், ஐ ஜீரோ வேணும். அப்போ ஐ ஜீரோ ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோவிலிருந்து இன்ஃபினிட்டி இஇன் அடுக்கு மைனஸ் எக்ஸ், பாருங்கள் என் இருக்க இடத்துக்கு ஜீரோ, எக்ஸின் அடுக்கு என்னுக்கு பதிலாக ஜீரோ இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோவிலிருந்து இன்ஃபினிட்டி எக்ஸின் அடுக்கு ஜீரோன்னா ஒன்று, ஒன்று எதையும் பெருக்கும்போது இது மட்டும்தான் வரும், இஇன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்டு டிஎக்ஸ். இதை நம்ம இப்போ தொகையிட போகிறோம், தொகையில்லாமா இஇன் அடுக்கு மைனஸ் எக்ஸை தொகையிட்டால் இஇன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் தான், மறக்காமல் தொகையிடல எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் ஒன்றை கொண்டு வகுக்கணும். சரியா, மதிப்பு என்ன, ஜீரோவிலிருந்து இன்ஃபினிட்டி, அப்புறம் இல்லைம்மா ஈக்குவல் டு அப்பர் லிமிட்ஸ் இஇன் அடுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோயர் லிமிட்ஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ஜீரோ பை மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஒன்று, இந்த மைனஸ் ஒன்று விட்டுறக்கூடாது, ஈக்குவல் டு இஇன் அடுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி அதோட மதிப்பு ஜீரோ, இந்த இடத்துல மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ஜீரோன்னா ஒன்று, இஇன் அடுக்கு ப்ளஸ் ஜீரோ வந்துச்சு மைனஸ் அதோட மதிப்பு என்ன ஆயிரும், ஒன்று பை மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஒன், அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்று. எதோட மதிப்பு, ஐ ஜீரோவோட மதிப்பு ஒன்று. இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு கணக்கு வாங்க, ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் ஐ ஜீரோ இதோட மதிப்பு ஒன்று, அப்போ ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல், இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.